Hi friends, welcome to Tamil Exam Tutor. So in the video la vandu Laplace transform vandu continue panna porom. So already vandu nama rendu video Laplace la potrukom, one basic formulas plus vandu properties cover panirpom, inona Laplace oda theorems ellame. So idurikin indha video idurikume paakadhavanga detail ah vandu paathiduvanga, appo dhaan vandu further ah na solla pora ella vishayam ungalukku easy ah puriyum. So okay, ipo vandu Laplace oda different functions வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம், ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து கிளியரா கவனிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்ன லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கர்வு பாருங்க. இந்த கர்வு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் என்னன்னு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வேணும், என்ன நம்பர் வேணா இருக்கலாம், என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஸோ இது பீரியாடிக்கா இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வெலுக்கு அது கீப் ஆன் ரிப்பீட்டடாகவே வந்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இது வேல்யூஸ் வந்து இப்படி தீட்டா வேல்யூ டிஃபர் ஆகும், இதோட வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ஒரு சைக்கிள் கரெக்டா, இது வரைக்கும் அந்த பையன்னு சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பை வரைக்கும் ஒரு சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து கீப் ஆன் ரிப்பீட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பை வேல்யூஸுக்கும் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பீரியடுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் வந்து சைன் டீட்டா வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், காஸ் டீட்டா ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அதுதான் வந்து கீப் ஆன் ரிப்பீட்டிங் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பீரியாடிக் ஃபங்க்ஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வித் டைம் இன்டர்வல் டி. ஓகேவா? ஸோ ஒரு டைம் இன்டர்வல் டிக்கு பீரியடிக் ஃபங்க்ஷனாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கர்வு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியட் டிங்கிறது பை. ஏன்னா ஒரு பைங்கிற ஒரு லிமிட்டுக்கு வந்து இந்த கர்வ் வந்து எண்ட் ஆயிடுச்சு, திருப்பி அதே பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி அதே பாயிண்ட்ல எண்ட் ஆகுது. கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், கீப் ஆன் கோயிங். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பிளஸ் பீரியட் அப்படிங்கிறது எவ்வளவு பீரியட்ல வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது பீரியட். ஸோ இந்த கர்வை பொறுத்த வரைக்கும் பை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பீரியட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எஃப் ஆஃப் டி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி எழுதலாம். ஓகேவா? தட் இஸ் எஃப் ஆஃப் டி பிளஸ் டி ஈக்குவல் டு டிங்கிறது ஃபங்க்ஷனோட டி பிளஸ் அந்த பீரியட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. ஸோ இப்போ இதுவே வந்து ஆன்டி பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் டி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஸோ அப்போ ஆன்டி பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் இந்த மாதிரி இது இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னுக்கு வந்து இப்படி போகுது, இன்னொன்று வந்து இப்படி வருது, மேலே போகுது, இன்னொன்று வந்து கீழே போகுது. ஸோ இதே கர்வு இந்த கர்வு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே கர்வு இஸ் பீரியாடிக் வித் லிமிட் வந்து அதாவது பீரியட் வந்து பை வச்சு பீரியட் வச்சு இட்ஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஏன்னா அதே இதை வந்து பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் கரெக்டாக. வேற இதே கர்வு இஸ் ஆன்டி பீரியாடிக் வித் லிமிட் வந்து பை பை டூ, அதாவது பீரியட் வந்து பை பை டூ. ஏன் பை பை டூ ஆன்டி பீரியாடிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வேல்யூஸ் தான் இருக்குது, பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பாசிட்டிவ்ல இருக்கு, இன்னொரு வாட்டி நெகட்டிவ்ல இருக்கு, திருப்பி பாசிட்டிவ் வருது, திருப்பி நெகட்டிவ் வருது. ஸோ ஆப்வியஸ்லி இதே கர்வ் வச்சு ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன், வாட் இஸ் ஆன்டி பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து டைரக்டா நம்ம எழுதலாம், ஆன்டி பீரியாடிக் அப்படின்னா மைனஸ்ல வரும், வேற பீரியாடிக் அப்படின்னா பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ சைன் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன், சைன் டி இஸ் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து இதை இந்த கர்வம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு கீப் ஆன் ஒரே இது ஃபார்மேட்ல இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே வேல்யூஸ் தான் அது அப்டேட் ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு லாப்லஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது? ஓகேவா? ஸோ டைரக்ட் ஃபார்முலா லாப்லஸுக்கு. ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் டைரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து சம்மு கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேரு, ஒரு 5% கூட பாசிபிலிட்டிஸ் கிடையாது, பட் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 - e−st இன்டெக்ரல் ஆஃப் ஜீரோ டு டி e−st எஃப் ஆஃப் டி இன்டு டிடி. ஓகே, இன் கேஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி இஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் எ பீரியடிக் ஃபங்க்ஷன் வித் டைம் இன்டர்வல் டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாப்லாஸ் கண்டுபிடிக்கணும். நார்மலா லாப்லாஸ் எடுக்க மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஃபார்முலா. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலால 1 - e·st இருக்குல்ல, எஸ் அதே கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். டிங்கிறது டைம் இன்டர்வல், இங்கே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டைம் இன்டர்வல் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா டைம் இன்டர்வல் 5, வேற
ஆன்டி பீரியடிக் அப்படின்னா பை பை டூ ஓகேவா. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பை அப்படின்னா அந்த வேல்யூ பையை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்டெக்ரல் ஜீரோ டு அதே டி டிங்கிறது ஃபையோட வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஒரு மைனஸ் எஸ் டிங்கிற இடத்துலேயே ஃபைவ் போடணும். எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, போட்டு நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ஆன்சர் எழுதுறதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து பீரியடிக் ஃபங்க்ஷன் கொஸ்டினில் கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு. பட் இதுக்கப்புறம் நான் இன்னும் ரெண்டு புது ஃபங்க்ஷன் சொல்ல போகிறேன், ஸ்பெஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டேரெக்டாகவே அந்த ஃபார்முலாஸ் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்பெஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ரெண்டு ஸ்பெஷியல் ஃபங்க்ஷன் நான் சொன்னதான். ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன அப்படின்னா யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஒன்று வந்து இம்பல்ஸ்ன்னு வரும், இன்னொன்று வந்து ஸ்டெப்னு வரும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பல்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டெல்டா அப்படின்னு நோட் பண்ணுவாங்க, டெல்டா டி டெல் டி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ டெல் டி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதாவது இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இஃப் எஃப் ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த கிராஃப்னு படிக்கோங்க, இந்த கிராஃபில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து ஏ, வேற இந்த பாயிண்ட் வந்து ஏ ப்ளஸ் எப்சலான். ஸோ இந்த எப்சலானோட வேல்யூங்கிறது ரொம்ப மைனூட்டான ஒரு வேல்யூ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவோட வேல்யூ ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1000 வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1000 வச்சுக்கோங்க. இந்த எப்சலானுங்கிறது வெரி ஸ்மால் வேல்யூ, மேபி 1 தான் இருக்கும். ஓகேவா, எப்சலானோட மதிப்பு வந்து 1. ஓகேவா, ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தானே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். வேற ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் ஒரு லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து 1/ε அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது மீனிங் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் அதாவது டெல் டி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஏ டு ஏ மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபைவ் இருக்குல்ல இந்த இன்பிட்வீன் லிமிட்ல வந்து என்ன வேல்யூஸ் கொடுக்கும்னா 1/ε மதிப்பை கொடுக்கும், வேற மற்ற எல்லா இடத்துலையுமே ஜீரோவா இருக்கும் அதோட மதிப்பு. ஸோ இந்த இந்த இதோட கிராஃப் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கலர் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகும், இப்போ நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதை மாதிரி தான் இதோட வேல்யூஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ வேற இந்த பாயிண்ட்ல வந்து இதோட மதிப்பு ஏ, இந்த பாயிண்ட்ல இதோட மதிப்பு ஏ ப்ளஸ் எப்சிலான். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் டி அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டெல் டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1/ε இருக்கும். எப்போ 1/ε இருக்கும்னா வென் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் டி லைஸ் பிட்வீன் டி, அதாவது இந்த டீயோட வேல்யூஸ் வென், இது வந்து டி தான், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம டி தான் எடுப்போம். ஸோ டி வந்து எப்போ வந்து ஏக்கும் இந்த ஏ ப்ளஸ் எப்சலானுக்கு நடுவில் இருக்கோ அப்போ வந்து இந்த வேல்யூஸ் கொடுக்கும், அதாவது 1/ε வேல்யூ கொடுக்கும். மற்ற நேரத்தில் எல்லாம் இந்த டி வந்து எஃப் ஆஃப் டியில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட மதிப்புங்கிறது ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும். இதை தவிர செகண்ட் அதாவது இப்போ எப்சலான் வந்து ஜீரோ ஆயிடுச்சு, எப்சலான் சில கேசஸ்ல வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துல நீங்க எப்சலானுக்கு வந்து ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ வேற டி இஸ் ஈக்குவல் டு ஏவா இருந்தால் இன்ஃபினிட்டியா இருக்கும், ஜீரோனா டி இஸ் ஈக்குவல் டு டி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏவா இருக்கும். ஓகேவா, ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் இதுக்கப்புறம் சொல்ல போற ஒரு மூணு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஆஃப் டெல் டி மைனஸ் ஏ இன்டு டிடி இஸ் ஈக்குவல் டு 1, ஆல்வேஸ் 1. ஓகேவா, ஸோ இந்த விஷயம் டைரக்டாகவே கொஸ்டின்ல கொடுத்து கேட்பாங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ்லேயே வந்து மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் விஷயம் இது, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டெல் டி மைனஸ் ஏ இன்டு டிடியோட மதிப்பு எப்போவுமே 1 தான் இருக்கும். டெல்லுங்கிறது இந்த யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் டைரக்டாக கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட இந்த மாதிரி இன்டெக்ரல் கொடுத்து மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக 1. ஓகேவா, ஸோ இன்னும் ரெண்டு ரிசல்ட் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அந்த ரிசல்ட் என்னென்ன சொல்லிடுறேன். ஸோ லேப்ளஸ் ஆஃப் டெல் டி மைனஸ் ஏஎஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎஸ். ஓகேவா, செகண்டு லேப்ளஸ் ஆஃப் டெல் டி இஸ் ஆல்வேஸ் 1. ஓகேவா, ஸோ இந்த இது இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக படிச்சே ஆகணும். லேப்ளஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே வந்து இந்த சாய்ஸில் வந்து கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ அடுத்த இந்த செகண்டாக இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன், அதாவது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம u ஆஃப் t அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து t இருக்கும், வேற y ஆக்சிஸில் வந்து u ஆஃப் t. ஓகேவா,
ஸோ வேறஸ் யூ இதில் வந்து யூஎஃப்டி இருக்கும். வேறஸ் அங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டெல்டி இருக்கும், எக்ஸ்எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் எக்ஸ்எக்ஸில் வந்து டி இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, வென் டியோட வேல்யூ வந்து ஜீரோவை விட அதிகமாக இருந்தால் வேல்யூ ஷுட் பி ஒன். ஸோ இந்த மாதிரி இதோட கிராஃப் வந்து போகும். நல்லா நான் வச்சுக்கோங்க, யூஎஃப்டியோட கிராஃப் இந்த மாதிரி போகும், இந்த ஜீரோவில் வந்து மேலே ஏறும். ஸோ இப்போ டீயோட மதிப்பு ஜீரோவை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் யூஎஃப்டி வந்து ஜீரோ. வேறஸ் இந்த டீயோட மதிப்பு ஜீரோவை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதோட வேல்யூ, இதோட யூஎஃப்டியோட வேல்யூ ஷுட் பி ஒன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட கர்வு. இந்த கர்வு மட்டும் ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூஎஃப்டி மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கும்போது அதுக்கும் சேம் அதே தான். வேறஸ் இந்த ஏங்கிறத வந்து நம்ம இங்கே ஜீரோவில் எடுத்தோம்ல, இங்கே வந்து ஏங்கிற ஒரு இடத்துல வந்து எடுத்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இப்போ வந்து நான் அதே இதை வரைகிறேன், இங்கே வந்து டி அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம யூஎஃப்டியை வந்து எடுக்கிறோம், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஏங்கிறது ஏதோ ஒரு ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், மேபி வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஏங்கிறது இப்படி எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த இடத்துல ஏயோட வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இப்படி இருக்கும், அது அது வரைக்கும் ஜீரோ இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ வந்து ஒன் ஆகும், ஓகேவா? ஸோ டீயோட வேல்யூ அதாவது இது இந்த இடம் வந்து ஏ, இப்போ டீயோட வேல்யூ ஏ விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ வேல்யூ கொடுக்கும். வேறஸ் டீயோட வேல்யூ எதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் அப்படிங்கிற வேல்யூஸை கொடுக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல் ஆஃப் யூ ஆஃப் டி மைனஸ் ஏ, அது அங்கே நம்ம டெல்லு சொன்னோம்ல அதே மாதிரி தான், டெல் அங்கே டி மைனஸ் ஏன்னு சொல்லுவோம், அங்கே ரிசல்ட் வந்து ஈப்பன் மைனஸ் ஏஎஸ் மட்டும் தான். இங்கே வந்து டெல் லேப்லஸ் ஆஃப் யூ ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்னு சொன்னோன்னா இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ், ஓகேவா? ஸோ இது நிறைய வாட்டி கேட்ல எல்லாம் டைரெக்டாகவே இந்த ஒரு பாயிண்டை மட்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். அதே மாதிரி லேப்லஸ் ஆஃப் யூ ஆஃப் டி அப்படிங்கிறது வேல்யூஸ் டைரெக்டாக வரும். ஸோ லேப்லஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனாக வேணா இருக்கட்டும், இல்லை யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து அதோட லேப்லஸ் ரிசல்ட் வந்து ஒன்று தான், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைசியாக வந்து லேப்லஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இனிஷியல் அண்டு ஃபைனல் வேல்யூ தியரம், ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், வேரஸ் எஃப் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அண்ட் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும், வேரஸ் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும். அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இனிஷியல் வேல்யூ தியரமும் சரி ஃபைனல் வேல்யூ தியரம் சரி அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இனிஷியல் வேல்யூ தியரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் டேரெக்டாக படித்தா போதும். தட் இஸ் லிமிட் டி டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டு எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ், ஓகேவா? ஸோ இது இனிஷியல் வேல்யூ தியரம். வேற ஃபைனல் வேல்யூ தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, சாரி இது எக்ஸ் கிடையாது இது டி. ஸோ லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ். வேற இங்கே டி வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா லிமிட்ல இங்கே வந்து எஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ தியரத்தில் டியோட லிமிட் வந்து ஜீரோவாக இருக்கும், வேற எஸ்ஸோட லிமிட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஃபைனல் வேல்யூ தியரத்தில் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டின், அதாவது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் ஜீரோ அண்ட் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி, ரெண்டோட வேல்யூஸும் கேட்டிருக்காங்க. இஃப் எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அதாவது ஃபைவ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் செவன் பை எஸ் எஸ் கியூப் ப்ளஸ் எயிட் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எஸ், ஓகேவா? ஸோ இப்போ இது இந்த லேப்லஸோட ரிசல்ட் தான் இது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் டிஏ நமக்கு தெரியாது, எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி இந்த ரெண்டு கேட்குறாங்க. சரி, ஓகே, இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட் டி டென்ஸ் டு ஜீரோ, கரெக்டாக என்ன எடுக்கணும், லிமிட் டி டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிப்போம், கரெக்டாக எஃப் ஆஃப் டி. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே டி ஈக்குவல் டு ஜீரோ இல்லை. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த டீயோட லிமிட்டை வந்து எஃப் ஆஃப் டியில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து எஃப் ஆஃப் ஜீரோ கிடைக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் வேல்யூ தியரம், இனிஷியல் வேல்யூ தியரம் என்ன சொன்னோம், எஃப் ஆஃப் ஜீரோ என்ன கிடைக்கும்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, கரெக்டாக லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியோ நமக்கு வந்து எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லிமிட் வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே லிமிட் அப்ளை பண்ணிட்டாங்க, எஃப் ஆஃப் ஜீரோ கிடச்சி. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜீரோட மதிப்பு என்ன அப்படின்னா, லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ், கரெக்டாக. ஸோ இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, எஃப் ஆஃப் எஸ் கூட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பட் கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் எல்லா டேம்லேயுமே எஸ் எஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்துகிட்டு இந்த ரெண்டையுமே வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கேன்சல் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ இனிஷியல் வேல்யூ தியரம் அப்ளை பண்ண போகிறோம். இனிஷியல் வேல்யூ தியரம் படி லிமிட் டி டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் டி. ஸோ அந்த லிமிட் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஜீரோ நமக்கு கிடச்சிருச்சு, இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஸ் இன்டி எஃப் ஆஃப் எஸ். எஸ் இன்டி எஃப் ஆஃப் எஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ டேரெக்டாக இதை எடுத்து நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். வேற இங்கே எஃப் எல்லாம் இன்ஃபினிட்டிவ் வருதோ, அதாவது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறீங்களோ, அப்போது கண்டிப்பாக நம்மளை வந்து நியூமரேட்டரில் வந்து எஸ் இருக்கு. இப்போ எஸ்ஸுக்கு நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நியூமரேட்டர்ல எஸ் இருக்க கூடாது கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அந்த வேல்யூஸ் ஃபுல்லாவே இன்ஃபினிட்டியா மாறிடும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன எஸ் இருக்கோ அந்த எஸ் எல்லாத்தையும் ஒன் பை எஸ் ஃபார்மேட்ல மாத்தணும். ஓகேவா, ஒன் பை எஸ் ஃபார்மேட்ல மாத்தணும்னா அதுல இருந்து ஒரு எஸ்ங்கிற வேல்யூஸ் நீங்க வெளியே எடுக்கணும். ஸோ அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். இங்க எல்லாத்தையுமே வந்து ஒன் பை எஸ் ஒன் பை எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல மாத்துறதுக்காக இந்த ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்து ஒரு எஸ் ஸ்கொயர் வெளியெடுத்து ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பை எஸ் பிளஸ் செவன் பை எஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் பிளஸ் எயிட் பை எஸ் ஒன் பிளஸ் நைன் பை எஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு. இதில் நம்ம இன்ஃபினிட்டிவ் லிமிட், அதாவது எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் இந்த டேம் எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஏன்னா ஒன் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து ஜீரோ. ஸோ ஆப்வியஸ்லி ஈஸியாக நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது சிம்பிளாக வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இல்லைன்னா நம்ம இன்ஃபினிட்டி தான் ஆன்சர் கிடைக்கும், அது தப்பான ரிசல்ட். ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ், புரிஞ்சுல, இந்த ஃபைவ் மட்டும்தான் இருக்கும், அதனால இது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செகண்ட் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணோம், இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணோம். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரத்தோட செகண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, கரெக்டா, லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி, எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிப்போம், லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ, கரெக்டா, லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ எஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ இதில் வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி டைரெக்டாக வந்து இந்த எஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இந்த எஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ்ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ அதான் வந்து எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே அதான் ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் எடுக்க தேவையில்லை, இங்கே மேலே எஸ்ஸுக்கு ஜீரோ அப்ளை பண்ணி ஜீரோ ஆனால் நோ ப்ராப்ளம், ஜீரோ தான். ஓகேவா, வேற இங்கே நீங்கள் பெஸ்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ எடுக்கக்கூடாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வேல்யூ அது எஸ் இருக்கு எல்லா இதுவுமே கேன்சல் ஆகி ஜீரோ ஆயிரும். இது வந்து எஸ் தான், நான் எக்ஸ் போட்டுருக்கேன் டபுள், இதுவும் கேன்சல் ஆகி லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் அமௌண்ட் இருக்கும். ஸோ செவன் பை நைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நம்ம லேப்லஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்வெர்ஸ் லேப்லஸ், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம் வந்து அதுவும் வந்து கூடி சீக்கிரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.